ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க லவுடல் சேனல். நான் உங்க சுகுமார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, உங்களோட ஃப்ரெண்டு மொபைல் டிஸ்பிளேவை உங்களோட மொபைல்ல பார்க்க முடியுமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு நாள் ஆபீஸ் போறீங்க, அன்னைக்கு பார்த்து உங்க மொபைல வச்சுட்டு போயிருங்க, முக்கியமான டேட்டா அதுல இருந்து எடுக்கணும் அப்படின்னும் போது இந்த அப்ளிகேஷன் உங்ககிட்ட இருந்ததுன்னா, வீட்டுல இருந்தே நீங்க ரிமோட் மூலியமா உங்களோட மொபைல் டிஸ்பிளேவை நீங்க ஆபீஸ்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி லவுடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி லவுடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோலை ரன் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம மூணு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டீம் வியூவர். இந்த டீம் வியூவர் எதுக்குன்னா, எந்த மொபைலை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோமோ அந்த மொபைலில் இந்த டீம் வியூவரை இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம்னா, குயிக் சப்போர்ட் அப்படின்ற அப்ளிகேஷனை தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னா, எந்த மொபைலில் நீங்கள் ரிமோட் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைலில் வந்து குயிக் சப்போர்ட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டு அப்ளிகேஷனோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆடான் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணணும்னு தேவையில்லை. குயிக் சப்போர்ட்டை எப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட பேஜ் வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். இது எதுக்கு அது மாதிரி டவுன்லோட் ஆகுதுன்னா, நீங்கள் என்ன மொபைல் பிராண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே அது டவுன்லோட் பேஜுக்கு போயிடும். அந்த டவுன்லோடை நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த மூணு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே எந்த மொபைல் ரிமோட் பண்ணணும், எந்த மொபைலில் கண்ட்ரோல் பண்ணணுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் இருக்கிற மொபைலை நான் ரிமோட் பண்ண போகிறேன், ஸோ அதில் குயிக் சப்போர்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு இருக்க மொபைலில் கண்ட்ரோல் பண்ண போகிறேன், ஸோ அதில் டீம் வியூவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ரைட் சைடு ரிமோட் பண்ண போகிற டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9-digit பின் நம்பர் வரும். அந்த பின் நம்பரை வாட்ஸ்அப்பில் இல்லை மெசேஜில் வந்து யார் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க அதில் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணாங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து அலோவ் அப்படின்னு கேட்கும். நீங்கள் அலோவ் பண்ணால் மட்டும்தான் அவர் உங்களோட மொபைலை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொபைலில் நீங்கள் வந்து மூவ் பண்ணாலும் ரெண்டு மொபைல்லையுமே டிஸ்பிளே வரும். நீங்கள் எந்த மொபைலை எப்படி வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜிபிஎஸ் ஆன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு லொக்கேஷனில் போயிட்டு ஜிபிஎஸ் நம்ம ஆன் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு. இல்லை சப்போஸ் வேறு ஏதாவது ஆன் பண்ணணுன்னா கூட நம்ம ஈஸியாக அவங்களுக்கு மாற்றி கொடுத்துடலாம். நம்ம ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட இது பெஸ்ட்டு. சப்போஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபைல் ஒன்று எடுக்கணும் இதிலேருந்து அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ வந்து ஃபைல் மேனேஜர் போயிட்டு நீங்கள் எந்த ஃபைலை எடுக்கணுமோ அந்த ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணி டைரெக்டாக மெயில் கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா, கீழே இருக்க அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா குவாலிட்டி அப்படின்னு இருக்கும். அந்த குவாலிட்டியில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்கு பதிலாக ஸ்பீடு அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிஸ்பிளே குவாலிட்டி லோவாக இருக்கும், பட் ஆனால் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். கண்ட்ரோல் பண்ணது போதும், க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதே ஐக்கானை கிளிக் பண்ணி இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ அலோவ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைலில் ஏதாவது ப்ராப்ளம், நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அவர் திருச்சியில் இருக்காருன்னா கவலைப்படவே தேவையில்லை. திருச்சியிலேருந்து சென்னையில் இருக்க மொபைலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களோட என்னைக்குனா ஒரு நாள் ஆஃபீஸ் போகிறீங்க, நான் என்ன சுகுமாரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓகே வாங்க. இனிமேட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராவது மொபைல்